இன்றைக்கி நாங்கள் மீன் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்த நண்டு வந்து இது தான். ஒரு கிலோ வாங்கினோம், அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு கிலோ நண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு 20 ரூபாய் கேட்டாங்க, கொடுத்தோம். நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் சும்மா வந்து இங்கே நல்ல தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணேன், நல்லா ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த நண்டு வச்சு நான் வந்து 2 டிஷ் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா நண்டு கிரேவி, அதுக்கப்புறமா வந்து நண்டு ரசம். இது ரெண்டும் தான் செய்ய போகிறேன். நண்டு ரசத்துக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த குட்டி குட்டி கால் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அது சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் ரசத்துக்கு வந்து என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயமும் ஒரு 10-12 வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக, அதாவது ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க, மிளகு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இதை வந்து தனியாக அரைச்சிக்கணும். இதை வந்து இடித்து வச்சுக்கலாம். இப்போ நான் இடித்து வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சீரகம் மிளகு வரமிளகாய் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த புளி தண்ணியோடு கரைக்கிறதுக்காக 2 சின்ன சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இதை கரைச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து அந்த புளி தண்ணியோடு நான் தக்காளி, அந்த 2 தக்காளியும் கரைச்சி எடுத்துட்டேன். அது கூட ரசம் நல்லா டேஸ்ட்டாக மனமாக வரணும்னா ஒரு டிப்ஸை சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள். புளித்தண்ணியில் வந்துட்டு நம்ம புளியை கரைச்சி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு கரைப்போம். தக்காளி கரைச்சி அந்த இதெல்லாம் தோல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஃபைனலாக வந்து என்ன பண்ணணுன்னா, தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் வந்து ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அந்த ரசத்துக்கு தேவையான தண்ணியும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. அப்போ வந்து இந்த ரசத்தில் அந்த மல்லித்தலையும் கருவேப்பில் தலையோட ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த நண்டோட கால் இதெல்லாம் நான் பிச்சுட்டு 1-2 தட்டி எடுத்துக்கிறேன். அதையும் இந்த வெங்காயத்தையும் வெள்ளைப்புண்ணி தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம தட்டணும். இதையும் தட்டி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து அவ்வளோதான். இந்த கால்லாம் பிச்சு பிச்சு இப்படி நான் நல்லா தட்டி வச்சுட்டேன். நல்லா பாருங்கள், அந்த இது ஊன்லாம் லைட்டாக வெளியே வந்துருச்சு. அந்தளவுக்கு தட்டினாலே போதும். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பூண்டியுமே வந்துட்டு 1-2 தட்டி வச்சுருக்கேன். இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க சீரகம் மிளகு மிளகாத்தூள் வரமிளகாய் இதெல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ரசத்தை தாளிக்கலாம். அதுக்கு எப்பயும் போல் வந்துட்டு ரசம் தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன போடுவோம், திருண்டு வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பிலை தலை அது மட்டும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ நான் வடைச்சட்டி வச்சுருக்கேன். வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து வெந்தயம் போட்டிருக்கேன். நம்ம நார்மலாக ரசம் தாளிக்கிறதுக்கு அந்தளவுக்கு போட்டாலே போதும். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த இத்தினூண்டு 1-5 கருவேப்பிலை தலை சேர்த்திக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம ரசத்தில் வந்து அது கருவேப்பிலை தலை வந்து போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம், இப்போ கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த கருவேப்பிலை போட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை தலை நல்லா பொரிஞ்சதையுமே இந்த வெங்காயம் வெள்ளைப்பூண்டை போட்டுட்டு நல்லா வணக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா வணக்கி விடுங்க. இப்போ வந்து வெள்ளைப்பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புளிக்கரிசலை வந்து சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கி விட்டு உப்பு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி புளிப்பு எல்லாமே ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. புளிப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக புளி மறுபடியும் கூட கரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். இல்லை புளி அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. நான் இப்போ தான் டேஸ்ட் பார்த்தேன், என்னோடய ரசத்தில் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக தெரியுது, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ வந்து நான் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எல்லாமே டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாமே ஓகே. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நண்டு கால் தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த காலையே ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் ஒரு ரசம் வந்துட்டு எப்படி நுரக்கட்டினா ஆஃப் பண்ணிடுவோமோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரசம் வந்து இந்த அளவுக்கு கொதிச்சா போதும், நீங்கள் எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நண்டு ரசம் தயார். இதை வந்து சுடு சாப்பாடில் போட்டு சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும்.
இல்லை நீங்கள் வெறுமனை குடிக்கிறதா இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்து வந்துட்டு நான் நண்டு கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். இப்போ வந்து நண்டு கிரேவிக்கு வந்து ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி வந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் சின்னதாக கொஞ்சமாக இத்தினூண்டு புளி போட்டு கரைச்சிருக்கேன். இந்த புளி தண்ணி வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். தக்காளி நல்லா புளிப்பாக இருக்குன்னா நீங்கள் புளித்தண்ணி சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறமா வந்து வெள்ளைப்பூண்டு இஞ்சி பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தூள் வந்து என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கொத்தமல்லி தூளும், ஒரு ஸ்பூன் வந்து இது வரமிளகாய் தூளும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் வீட்டில் அரைச்சது எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ நண்டு கிரேவி செய்யலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் நான் ஆயில் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். நீங்கள் கடுகு போட்டு தாளிக்கிறதுனாலும் தாளிக்கலாம், அல்லது சீரகம் போட்டு தாளிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகு பொரியுது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை தலையை சேர்த்தி உள்ளே வதக்குங்க. உள்ளே சேர்த்திட்டு இந்த நான் கொஞ்சம் கருவேப்பிலை தலையும் சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருந்தது ரெண்டையும் சேர்த்திட்டேன். இது நல்லா வதங்கணும், நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்க விடுங்க. இப்போ வந்து இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். நான் இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதாவது இதில் வந்து பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் போட்டு அரைச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு, அதோடய பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைஞ்சி வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்திக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்தியாச்சு. இது நல்லா வதங்கட்டும், ஒரு நிமிஷம் மூடி போட்டு கூட வதக்கி விடுங்க. இப்போ வந்து தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க புளித்தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் வந்து கொதிக்கட்டும். அந்த மிளகாத்தூளோட பச்சைக்காரம் லைட்டாக போனதையும் நம்ம வந்து தண்ணி சேர்த்திட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டையும் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் உப்பு சேர்த்திட்டேன். உப்பு சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நண்டு சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நண்டியும் சேர்த்தியாச்சு. இப்போ அப்படியே லைட்டாக கலரி விடுங்க. இருங்க, நான் கலரி விட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் நல்லா கலரி விட்டுட்டேன். எல்லா நண்டு மேலேயும் அந்த மசாலா இருக்க மாதிரி கலரியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் நண்டு வந்து பாதி மட்டும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வைங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தலப்பிலன்னு கொதிச்சிட்ருக்கு. இப்போ அடியில் கிளறி விடுங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போயே வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம மிளகுத்தூள் போடணும். மிளகுத்தூள் மட்டும் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இதுவே ஓகே தான். இப்போ நான் மிளகுத்தூள் சேர்த்துறேன்.
வெந்தயம் பார்த்துட்டு கூட மறுபடியும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து நான் மிளகு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தழையும் கொத்தமல்லி தழையும் ஒன்றா ரெண்டாக கிள்ளி இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. நீங்கள் பரிமாறும் பொழுது வந்துட்டு லைட்டாக ஒரு கலர் கிளறி விட்டு பரிமாறுங்க. இப்போ நம்மளோட நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு.